வெல்கம் டு ரெட் ஸோன் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரியை எடுத்துக்கலாம் திராட்சை சேர்த்துடலாம் முந்திரி திராட்சை நல்லா வருபட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே பேனில் ரவையை வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பைனாப்பிள் நல்ல ஸ்வீட்னஸ் தரும் பைனாப்பிளில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் வாட்டர் சேர்த்துடலாம் கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஏலக்கா பொடி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரவை ஆட் பண்ணி கைவிடாம நல்லா கிளறி விட்டுறலாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் ரவையில் எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ரவை நல்லா அப்புறமா சக்கரை சேர்த்துடலாம் இப்போ ரவை நல்லா குக் ஆகிடுச்சு வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரவை நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நான் ஒன்றரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண சுகர் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம் சுவையான பைனாப்பிள் கேசரி தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்